முன்பு வானொலியில் மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த ஒரு குரலை கேட்டிருப்பீர்கள். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். தற்போது சினிமாவில் நகைச்சுவையில் கலக்கிக் கொண்டிருக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களை பற்றிய சில தகவல்களை குறித்து தெரிந்து கொள்வோம். சென்னையில் வளர்ந்த பாலாஜி ஓர் ராஜஸ்தானி குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. ஓர் எதிர்பாராத தருணத்தில் தந்தையால் இவரது குடும்பம் கைவிடப்பட்டது. இவருக்கு எல்லாமே இவரது அம்மாதான். இவரது ஈர்க்கும் பேச்சுக்கும் கூட உரிமையாளர் அம்மாதான் என்று பல பேட்டிகளில் கூறியுள்ளார். கடந்த 2013 ஹிந்து நாளேடுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் தான் 24 வீடுகள் மாறியுள்ளேன் என்றும் 11 பள்ளிகளில் படித்துள்ளேன் என்றும் கூறியிருந்தார். பிறகு தனது அதிகாரபூர்வ முகப்புத்தக பக்கத்தில் 19 பகுதிகளில் 27 வீடுகள் மாறி மாறி குடியிருந்ததாகவும் 10 பள்ளிகளில் தான் படித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முதலில் 12 வகுப்பில் தோல்வியை தழுவிய பாலாஜி மறு தேர்வில் தான் தேர்ச்சி பெற்றார். இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். பிறகு கோவையில் ஊடகவியல் டிப்ளமோ படிப்பும் பயின்று வந்தார் பாலாஜி. பிறகு கோவையில் செயல்பட்டு வரும் ரேடியோ மிர்ச்சி எனும் வானொலி நிலையத்தில் ஆர்ஜேவாக தனது பயணத்தை தொடங்கினார் பாலாஜி. வேலை கிடைத்த பிறகு ஊடகவியல் படிப்பை அவர் தொடரவில்லை என்று கூறப்படுகிறது. ஹலோ கோயம்புத்தூர் என்னும் காலை நிகழ்ச்சியின் மூலம் தனது ஆர்ஜே பயணத்தை தொடங்கினார் ஆர்ஜே பாலாஜி. மாகாப்பா ஆனந்த், செந்தில் போன்ற முன்னணி தமிழ் ஆர்ஜேக்கள் எல்லாம் இவருடன் ஆரம்ப காலத்தில் பணிபுரிந்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறத்தாழ 4 வருடங்கள் கழித்து சென்னைக்கே மீண்டும் சென்றார் பாலாஜி. அங்கு பிக் எஃப்எம் வானொலியில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார். இவரது புகழுக்கு காரணமாக இருந்தது கிராஸ்டாக் எனும் நிகழ்ச்சி. கிராஸ்டாக் எனும் அந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரபலங்களில் இருந்து கடைக்கோடி குடிமகன் வரை அனைவரையும் கலாய்த்து வந்தார். இது இவரை நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. லண்டனில் இது போன்ற ஒரு கிராஸ்டாக் வானொலி நிகழ்ச்சியின் காரணமாக ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளவே தனது கிராஸ்டாக் நிகழ்ச்சியையும் நிறுத்திவிட்டார் ஆர்ஜே பாலாஜி. பிறகு இவர் கையில் எடுத்த நிகழ்ச்சி 120 ரூபாய். திரைப்படங்களை ஒரு ரசிகனாக விமர்சிக்க ஆரம்பித்தார் பாலாஜி. ஆனால் ஓரிரு திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் மிரட்டல் விடுத்ததாலும் சில சர்ச்சைகளினாலும் இவர் 120 ரூபாய் நிகழ்ச்சியையும் நிறுத்திவிட்டார். ஃபேஸ்புக், சவுண்ட் கிளவுட் போன்ற இணையங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் பெரும் புகழ் பெற்ற பாலாஜி சினிமாவிலும் கால்பதித்தார். இவர் நடித்ததில் தீயா வேலை செய்யணும் குமாறு, நானும் ரவுடிதான் போன்ற திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை. இந்தியாவில் முதன் முதலில் ஒரு ஆர்ஜேவுக்கு iOS அப்ளிகேஷன் வெளியிட்டது பாலாஜிக்கு தான். அந்த iOS அப்ளிகேஷனை நடிகர் தனுஷ் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வப்போது தன்னால் இயன்ற உதவிகளையும் செய்து வருகிறார் பாலாஜி. இவருக்கு உதவியாக இவரது நண்பர்களும் உதவி செய்து வருவதாக கூறப்படுகிறது.